நீங்க ஒண்ணு பயப்பட, நீங்க ஒண்ணு ரெஸ்பான்சிபிள். நாங்க முழுக்க முழுக்க மோடி ஒரு புரோக்கர், அதானியின் புரோக்கர் சொல்றோம்ல. ஒரு படமே வருதுங்க, ஒரு படத்தை வந்து உடனே விளம்பரப்படுத்தினாங்க இல்லையா? இப்ப கூட மோகன்ஜி சத்திரி என்ற ஒரு படம் வருது, தொடர்ந்து விளம்பரப்படுத்திட்டே இருக்கிறாங்க சர்ச்சைகளை. நீங்களே ப்ரொமோட் பண்றீங்க. உலகத்தில் இருக்கிற முதலாளிகள்ல நம்ம நாடு வருதுடா, அது வறுமையின் நாடு. ஆனா இன்னைக்கு வளர்ந்து வருது பெருமை தான். ஆனா என்னமா செஞ்சிருக்கிறாங்க, பெரிய சிக்கலுங்க. நான் எல்ஐசி போட்டிருக்கிறேன். தேசத்திற்கு துரோக செயல்களை செய்வது, எப்படி தீ வைப்பது, எப்படி கொலை செய்வது. பாரதிய ஜனதா பார்ட்டி ஏ டு இஜட் ஸ்கேம். பாகிஸ்தானா ரொம்ப சிக்கல், ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கு. பக்கத்து நாடு இருந்தாலும் கூட அது அப்படி போறதும் தப்பு. அதனால அணுகுண்டு வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு பேர் அங்க மோடி மாதிரி அவன் கையில கிடைச்சுன்னா அது வேறு சிக்கல். அதானி வந்து ஒரு நண்பர் இல்லை அப்படின்னு பேர் சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு அது எப்படி சொல்ல முடியும், அது எப்படியும் சொல்ல முடியும். இவர் தான் அதானி தானே, இவர் இவர் தானே அவரு. சேலத்தை சேர்ந்து ஒரு திமுக பிரமுகர் வந்து கோயிலுக்குள்ள போக கூடாது, ஒரு பையனை வந்து அதிகமா திட்டினாரு. உங்களோட கூட்டணியில கட்சிக்குள்ளேயும் இருக்கு, ஏன் அதை பத்தி அதிகமா பேச மாட்டாரு? ஆமா ஆமா, திராவிட முன்னேற்ற கழகத்துல சில சங்கிகள் இருக்கிறாங்க. அந்த சேலத்தை என்ன பேச்சு பேசினா பாருங்க. இன்னமும் சொல்ல போனா பிஜேபி காரங்க கூட அப்படி பேச மாட்டேன், அதை விட மோசமா பேசினா விட்டு அடிச்சிருப்பான் பொறுத்து. மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? இப்ப வந்து சமீபத்துல வந்து பாராளுமன்றத்துல வந்து மோடி அதானி ரெண்டு பேர்த்தையும் தொடர்பு படுத்தி பல தரப்பட்ட விவாதங்கள் நடந்துட்டு இருந்தது. நீங்க பாத்திருப்பீங்க, டெலிவிஷன்ல கூட பாத்திருப்பீங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த அரசியல் கட்சி நடத்துவதற்கு சில முதலாளிகள் தேவைப்படுவார்கள். எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நான் சொல்றது ஒரு கட்சி நடத்தும் போது ஒரு நிகழ்ச்சி, ஒரு மாநாடோ இல்லை ஒரு ஆர்ப்பாட்டமோ ஏதாவது நடத்தும் பொழுது அங்கங்கே இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகள் முதலாளிகள் அவங்கள்ட்ட வந்து உதவியை பெற்று நடத்துவது பரவலாக இந்தியாவில் இருக்கிற ஒரு சிஸ்டம், சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும் பொழுது மற்ற கட்சியெலாம் எதை பயன்படுத்தி கொள்வார்கள் அதை மறுக்கவே முடியாது. ஆனால் ஒரு கட்சி தான் உலகத்திலே எவனுமே செய்யல கட்சி நடத்துகிறேன். உலகத்திலே வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு கட்சி தான் கட்சி நடத்துவதற்கே ஒரு முதலாளியை உருவாக்குறாங்க. அந்த முதலாளியை உருவாக்கி இவங்க ஆட்டையை போட விட்டுவிட்டு நேரடியாக முதலாளி மூலமாக ஆட்டையை போட்டு இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது நான் சொல்கிறது சும்மா ஒரு போகிற போக்கில் சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் பிஜேபி. அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு வந்து அதிகமான டொனேஷன் வாங்கினது இந்தியாவிலேயே பெரிய கட்சி இதுனா பிஜேபி. பல கோடிகள் காங்கிரஸ் வாங்குறாங்க, ஆனால் காங்கிரஸுங்களும் கம்பேர் பண்ணும்போது ஏறக்குறைய 20-80 விழுக்காடு வருது. அந்த டிஃப்ரென்ஸ் இவங்க 20% வாங்கியிருந்தாலும் 80% வாங்கியிருக்கிறாப்புல. அதான் பார்லிமெண்ட்டில் வந்து ராகுல் காந்தி நேரடியாக சொல்கிறாரு, நீ எவ்வளோ பணம் வாங்கினீங்கிறத சொல்லுங்க. ஆனால் காங்கிரஸும் தனியார் மயத்தை எடுத்துக்கிட்டாங்கல்ல, அப்போ அவங்களும் அதை பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னா? காங்கிரஸும் வாங்கிச்சுங்க, நான் மறுத்தேன். நான் இப்போ பேசும்போது என்ன சொன்னேன், எல்லா கட்சியுமே அவங்க போய் நிற்பாங்க, ஏதாவது கம்பெனி ஈவெண்ட்டை போய் ஓனர் நிற்பாங்க, அது நடக்கிறது. ஆனால் இவர்கள் தான் தனியாக உருவாக்குறாங்க. ஒருத்தனை இப்போ அதானின்றது யாரு, அம்பானின்றது யாரு, இவர்கள்லாம் ஆரம்பத்தில் வந்து குஜராத்தை சார்ந்தவர் தான், ஒரு சின்ன ஒரு தொழில் அதிபர்கள். ஆனால் வந்து ஆரம்பத்தில் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலக பணக்காரர் லிஸ்ட்டுக்குள்ளே இல்லைங்க. அது லிஸ்ட்லாம் இல்லைங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. லிஸ்ட்ன்றது முன்னாடி டாப் 100 தான், அதான் மேட்ரு. 100 இல்லை. ஆனால் இன்றைக்கி உலகத்திலே 2வது பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது அவர். அதான் இருந்தார், இப்போ இல்லை. இப்போ எங்கே போனான்னு தெரியல. அப்போ இதெல்லாம் எப்படி உருவாக்கினாங்க அப்படின்னு பார்க்க, ஏன் கேட்குறோம்னா, நீ உழைத்து நீ ஒரு தொழிலதிபராக நீ வந்தீங்க, அதில் பாராட்டுக்கல, அது ஒன்றும் பிரச்சனை, அது நாட்டிற்கும் பெருமை தான். அதுக்காக நான் வந்து காழ்ப்புணர்ச்சி பேசுகிறேன். உலகத்தில் இருக்கிற முதலாளிகளில் நம்ம நாடு வருதுடா, அது வறுமையின் நாடு. ஆனால் இன்றைக்கி வளர்ந்து வருது பெருமை தான். ஆனால் என்னம்மா செஞ்சுருக்கிறாங்க, பெரிய சிக்கலுங்க. நான் எல்ஐசி போட்டிருக்கிறேன். இப்போ எல்ஐசி என்னாச்சுன்னு தெரியல, பெரிய சிக்கல். அலிகோன்னு ஒன்று அமெரிக்க நிறுவனத்துலேயும் போட்டிருக்கிறேன், ஆனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்ஐசி என்னாச்சுன்னு தெரியல, உங்களுக்கு புரியுதா? அது மட்டும் இல்லாம நீங்க பேங்க்ல காசு போட்டுருக்கீங்களா? நிறைய பேங்க பூரா ஒருங்கிணைத்து அவங்க கொண்டு போயிட்டாங்க, அதான் எழுதுல. இப்போ அதுவும் சிக்கல். நீங்க எல்லாம் நான் மக்களை சொல்றேன், இப்ப இன்சூரன்ஸ் போட்டாலும் சரி, எல்ஐசி போட்டாலும் சரி, பேங்க்ல பணம் போட்டிருந்தாலும் சரி, சில பேங்க எல்லாத்தையும் சொல்ல, எல்லாமே அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்க? ஏன்னா அங்கங்க சிறு சிறு நிறுவனங்கள் இருக்குல்ல, நிறைய பேங்க் இருக்குல்ல, அது பூரா ஒருங்கிணைத்து ஒரு பேங்க் ஆக்குறது.
அது சின்ன சின்ன கம்பெனிகளாக இருக்கும் பாருங்க, அந்த கம்பெனியை பூரா ஒருங்கிணைத்து ஒரு பெரிய கம்பெனியாக கொண்டு வர, அதை பூராமே யாரு கீழே கொண்டு வர்றாங்க, அதான் கீழே கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து வளர்ந்துருந்தா பிரச்சனை இல்லை, சிறப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதுலேயே ஒரு ஊழல் செய்திருக்கிறார்கள், பொய் கணக்கு காட்டியிருக்கிறார்கள். இதை நானும் நீங்களும் சொல்லலை, ஏன் எதிர்கட்சின்னு சொல்கிறாங்க பாருங்க, காங்கிரஸ் அவன் சொல்லலை, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லலை, கம்யூனிஸ்ட் சொல்லலை, பிபிசி நிறுவனம் சொல்லுகிறது, சொல்லதே சொல்லையா, சிட்டி பண்ணிக்கலாம்னு சொல்லுதுல, சிட்டி நடந்திருக்குன்னு வந்து வெளிநாட்டில் சொல்றாங்க, ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு. ஆமாங்க, ஆனா அது வந்து இந்திய தேசியத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. எப்படி வலதுசாரி தரப்புல? அதாவது ஏங்க, அப்ப இந்தியாவுக்குள்ள வந்து ஒருத்தன் பிராடித்தனம் பண்ணானே சொல்லவே கூடாதா? நான் கேட்கறேன், ஒருத்தன் பிராடித்தனம் பண்ணிட்டேன், பித்ராட்டம் பண்ணிட்டேன், உன வேற நாட்டுக்காரன் சொல்லக்கூடாதா? ஏங்க இதே மோடி தாங்க சொன்னாப்புல, நான் சொல்றேன், வருஷத்துக்கு 2018 நான் எண்ணுகிறேன், என்னமா சொன்னார் அவரு, மற்ற சும்மா இந்த லோக்கல் இருக்க டெலிகாஸ்ட் சொன்னா நான் நம்ப மாட்டேன், பிபிசி என்ன சொல்லுது அதுதான் நம்புவேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு பிபிசி ரெண்டு விஷயத்த சொல்லுது, ஒண்ணு என்ன சொல்லுது, அந்த கொலைகள் நடந்துச்சு பாத்தீங்களா குஜராத் கலவரம், அதுக்கு பூரா முழுக்க முழுக்க காரணம் இந்த மோடி தான் சொல்றாங்க, நம்ம சொல்லல. அது மட்டும் இல்லாமல் இதற்கு பணங்கள் அடுத்து வரப்போகுது, சொல்றாங்க ஒன்னு ரெண்டு தான் வந்து மூணா வரப்போகுது, இதுக்கெல்லாம் பண உதவி செய்தது யார் அப்படின்னா அதானி வரப்போகுதுங்க. மற்றொரு நிறுவனம் சொல்லுது, இப்ப பாருங்க, இப்ப ராகுல் காந்தி வரப்போகுதாங்க, வரப்போகுதுதான், ஆதாரத்தோட கொண்டாடுறாங்க. இப்ப இப்ப இவர் அவர் இன்னும் அங்கேயே இருக்கிறாருன்னு கேக்குறேன், நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், ஆதார் கேக்குறீங்களே, இப்ப வந்து இவர் அங்கேயேதான் இருக்கிறாரா? அதானி குரூப் சரிஞ்சிட்டாருல்ல, அப்புறம் உங்களுக்கு நீங்க விடுங்க, நீங்க ஒரு நெறியாளர், நீங்க பரவலா செய்தி கேட்கலையா? அங்க வந்து குஜராத்ல கலவரம் பண்ணது ஆர்எஸ்எஸ் அப்படி உங்க காதால கேட்டீங்களா? கேட்கலையா? காதால கேட்கப்பட்டது. அப்புறம் இவர் எங்க இருந்தாரு? இவர் எங்க இருந்தா சொல்ற மாதிரி ஸ்டோரியா நீ ஒரு சினிமா படம் மாதிரி பாக்கல. எப்படின்னா, முதல் எடுத்ததுமே குஜராத்ல அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் குரூப்ல போய் சேர்றாரு. அதுக்கு முன்னாடி டீ கடையில் டீ வேலை பார்த்து வருங்க, அதை நான் கொச்சை படத்துல வேலை பார்த்துருக்காரு. ஆர்எஸ்எஸ்ல போயிட்டு வரும்பொழுது ரொம்ப அந்த இதை படிச்சு கற்றுருக்காரு, எப்படி இந்த தேசத்திற்கு துரோகச் செயல்களை செய்வது, எப்படி தீ வைப்பது, எப்படி கொலை செய்வது, எப்படி ஆட்டையை போடுவது, இது பண்ண நான் சொல்லல, சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லியிருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் சொல்லும் போது இது பூரா முழுக்க முழுக்க கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்ட பிறகு சில முதலாளிகளின் உதவியோடு, நல்ல கட்டிட முதலாளிகள் உதவியோடு திடீர்னு உள்ள வர்றாரு. அங்க மட்டும் இல்ல, குஜராத்ல வந்து நின்று மட்டும் இல்லாம திடீர்னு பார்த்தா யார, இதற்கு முன்னாடி வந்து அத்வானி, அவர் தான் பிரதமர் ஆவார்னு சொல்லியிருந்தாங்க வாஜ்பாய்க்கு அடுத்து, அவரை காலி பண்றாருன்னா அத்வானி தான் அவரை கூட்டி வந்தது அரசியலுக்கு, திரும்ப அந்த வரலாறு. இப்ப அவரை போய் உட்கார்ந்து சொல்லிட்டு சைட்ல, இப்ப இவர் ஆயிருக்காரு. இவர் இவ்வளவு ஆவதற்கு என்ன தேவை? விளம்பரம் தேவையா இல்லையா? ஒரு படமே வருதுங்க, ஒரு படத்தை வந்து உடனே விளம்பரப்படுத்தினா இல்லை படைக்கப்படுத்துறது இல்லையா? இப்போ கூட மோகன்ஜி சத்திரி என்ற ஒரு படம் வருது, தொடர்ந்து விளம்பரப்படுத்திட்டே இருக்கிறாங்க சர்ச்சைகளை. நீங்களே ப்ரொமோட் பண்றீங்களா? ஆமா, தொடர்ந்து சர்ச்சைகளை பேசிட்டே இருக்கிறாங்க. அதை நம்ம சொல்லி சொல்லித்தான் ஆகணும், தப்பு தப்புன்னு சொல்லித்தான் ஆகணும். அது மாதிரி இவரை வந்து பயங்கரமா விளம்பரப்படுத்துறாங்க அப்படி நடக்க வர்றாங்க. நம்ம சிவாஜி அரசன் கூட சூப்பர் நடிச்சார்ல, நம்ம கடற்கரையில நடிச்சா நடிச்சு இல்லையா? அது மாதிரி நடிக்க விட்டு மக்களை ஏமாத்திடுறது. இதுக்கு முன்னாடி யாரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா? அந்த முதலாளி பாரதிய ஜனதா பார்ட்டி A to Z ஸ்கேம். நீங்க உங்களோட ஐடிவில எடிட் பண்ண மாதிரி இல்ல சார், அதனால விவரம் சொல்லுவீங்க. அதுக்காக நான் சொல்றேன், உள்ள போய் நெட்டுக்குள்ள இப்ப நீங்க தொடர்ந்து செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஜேபி ஊழல் அப்படின்னு போடுங்க, அப்படியே ஃபுல்லா வருது. www.corruptmodi.com இருக்குதுல, அது இதுல இருக்கு, காங்கிரஸ் உடைய வெப்சைட்ல உள்ள வச்சிருக்கிறாங்க. அப்ப அதுல வந்து ஏல இருந்து இஜெட் வரைக்கும் அதானில ஆரம்பிச்சு அவன் வரிசையா கொண்டு வரான். இதுவும் நாங்க செய்யலங்க, எங்களுக்கு இந்த வேலை இல்லைங்க, நாங்க நேரடியாக அனுப்போம்ங்க. அதானி பவர் ஸ்கேம்ல இருந்து இஜெட் வருது, அப்படி ABCD பி ஃபார் பால்கோ ஸ்கேம் போட்டிருக்காங்க, சி ஃபார் சிக்கி ஸ்கேம், டி ஃபார் டால் ஸ்கேம், பாருங்க அப்படியே வந்து இஜெட்ல வந்து நம்ம அக்கா வர்றாங்க, ஜிபின் இரானி, இரானி ஒரு அம்மா இருக்கு ஊழல் என்றால் அதானி, அதானி என்றால் மோடி, மோடி என்றால் சங்கி.
இதான் பதிவுங்கிற முக்கியமான கருத்து. நீங்க சொல்ற கரப்ஷன் சார்ஜஸ் வந்து எல்லா கட்சியிலயுமே எல்லா கட்சி பேர் மேலேயும் இருக்கு, குறைஞ்சபட்சம் இருக்கு. ஆனா வந்து குஜராத் எல்லா கட்சி பேரும் போற போக்குல அடிச்சு விட்டீங்க, எல்லா கட்சியிலும் அதாவது ஆள்ற கட்சி ஆண்ட கட்சி அது மாதிரி சொல்லுங்க. எல்லா கட்சியிலயும் இருக்குன்னா நாங்க கூட விடுதலை சிந்தனை கட்சிய அப்படி பேசக்கூடாதுல்ல. அதாவது காங்கிரஸ் மேல இருக்கு சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டிஎம்கே மேல இருக்கு சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னாலே ஊழல்தான், ஊழல்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்றால் அந்த புரட்சி தலைவி, புரட்சி தலைவர்னா யாரு, என்ன புரட்சி புரட்சி தலைவர் தெரியுமில, அந்த அம்மா போய் உள்ள போட்டாங்க, ஜெயில போட்டாங்க, எது போட்டாங்க, ஊழல் செஞ்சு போட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறத பிஜேபியும் பிஜேபி சப்போர்ட் இருக்கிறத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் கூட இருக்குது. ஆக மொத்தம் ஊழல் கும்பல அவங்க சொல்லுங்க. இப்போ உங்க கருத்து இப்ப வந்து அதே குஜராத் கலவரத்தை பத்தி தான், கோர்ட்ல வந்து கிளீன் சிட் கொடுத்துட்டாங்க மோடிக்கு, அவங்களுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. மறுபடியும் அதை தோண்டி எடுக்கும்போது ஹைகோர்ட் அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு அவமதிக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க, நீதித்துறையும் அவங்க கையில இருக்குங்க, எந்த துறை இல்லை, உளவுத்துறையும் அவங்க கையில இருக்குது, தேர்தல் துறையும் அவங்க கையில இருக்குது, நாடே அவங்க கையில தாங்க இருக்குது. அப்புறம் என்ன பண்ண, பாராளுமன்றமே அவங்க கையில தான் இருக்குது, அவங்க நினைச்சதே பேசுவாங்க. அப்ப அவங்க வந்து நான் சொல்றேன் கேளுங்க, நீதிமன்றத்துல எல்லா வழக்கையுமே அவங்க தான் முடிவு பண்றாங்க. வெறுப்பு விருப்பு இல்லாமல் பாருங்க, சாப்பாடு கலப்படமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அப்படிங்கிற போது சாப்பிடாம இருக்க மாட்டோம், எடுத்து போட்டோம். அதே சமயத்துல பிபிசிங்கிற ஒரு வெளிநாட்டு ஊடகம் சொல்றதை நீங்க வந்து நம்புறீங்க, சொந்த ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது நீதித்துறையை வந்து ஏன் நம்பல அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு. நான் சும்மா போகிற போக்கில் அடிக்கிறது விடுதலைச்சித்தில் வேலை இல்லை, சும்மா நீதித்துறையை போய் நம்ம கேவலப்படுத்த முடியாது. இப்போ நீதித்துறையிலேருந்து ஒரு அம்மாவை அறிவிச்சிருக்கிறாங்க தெரியுமா, நீதிபதியாக அறிவிச்சிட்டாங்கல்ல. அந்த அம்மா பின்புலம் என்ன, அந்த அம்மா பின்புலம் வந்து ஃபுல்லாக சங்கி குரூப்பு. அதுதான் எல்லோரும் எதிர்க்கிறாங்க, இல்லை நம்ம கோர்ட்டில் பூரா நம்ம இங்கே இருக்கிற நீதிபதியெல்லாம் இங்கே இருக்கிற அட்வொகேட்லாம் போய் எதிர்த்து தான் போராடி கொண்டிருக்கிறாங்கல்ல, தொடர்ந்து பேசி கொண்டு தான் இருக்காங்க. ஒன்று இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட், நம்ம கண்ணுக்கு முன்னாடி ராமர் கோயில் இடிச்சாங்க. அப்பெல்லாம் நீங்கள் பள்ளிக்குள்ளே படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, 92 என்று நான் எண்ணுகிறேன், 92 இடிச்சாங்க. கண்ணுக்கு முன்னாடியே பிறக்கவில்லை அப்போ இளைஞர் நீங்கள், அப்போ உடச்சி அதை வந்து காலி பண்ணாங்க. யார் உடைச்சது சொல்லுங்க, உங்க காதில் கேட்டா சொல்லுங்க. நீங்கள் வந்து அதுதான் சங்கிதான், அதில் என்ன வலதுசாரி ரொம்ப டீசெண்டாக சொல்கிறீங்க, சங்கி குறிப்பா அப்படின்னு சொல்லுங்க. இந்த சங்கி குறிப்பு இது அதானி வாஜ்பாயி அப்பெல்லாம் இருந்தார் அவர், நம்ம மோடி மோடிலாம் அப்போ சின்னாள், இவங்கெல்லாம் போய் தான் டவுசரை மாட்டிட்டு போய் உடைச்சாங்க, கடப்பாறை வைத்து உடைத்தார்கள். ரைட்டா, நீதிமன்றத்தில் அது இருந்துச்சு. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுச்சு மறுக்காம நீ சொல்லுங்க, மக்களே நல்லா கேட்டு. நீதிமன்றம் வந்து இப்போ இடிக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து கோயில் கட்டுறது, ஆனா அது என்ன சொல்லுச்சு கான்செப்ட், இடித்தது தப்புதான், இடித்தது தப்புதான், ஏன்னா இடிச்சுட்டாங்க. அப்ப நம்பிக்கையின் மூலம் நான் தீர்ப்பை வழங்குகிறேன், நீதிபதி சொன்னதுங்க, எடுத்து பாருங்க, நெட்ல போட்டு பாருங்க. நம்பிக்கையின் மூலமாக நாங்க தீர்ப்பு, எங்க நம்பிக்கை மூலம் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு எதுக்கு சட்ட புத்தகம், எதுக்கு நீதிமன்றம், எதுக்கு நீதி? அந்த நம்பிக்கை தான் பிஜேபி, அந்த நம்பிக்கை தான் மோடி, அவர்கள் தான் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இது இது ஒரு பண்ணு பாட்டுங்க. இப்போ அதே மாதிரி அங்கே வாங்க, எங்க நம்ம குஜராத் கலவரத்து வாங்க, அங்கே ஒரு அம்மா பீஸ் பானுன்னு பேர் மறந்து போச்சு. ஒரு அம்மா வந்து கற்பிணி பெண், கற்பிணி பெண்ணை வந்து கரெக்டாக பேர் கேட்டதானே, அந்த அம்மா வந்து கற்பழிச்சிடுறாங்க, கற்பழிந்து சின்ன சிசுவை கொலை பண்ணிடுறாங்க, கொலை பண்ணிட்டு ஒரு 10 பேர் தூக்கி உள்ளே போட்டுருது. ஆனால் அந்த நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்காதுன்னு இந்த அம்மா மகாராஷ்டிராவுக்கு போகுது, இல்லை வரலாறு இருக்குல்ல, போய் உள்ளே போட்டாச்சுங்க. இப்போ என்ன பண்ணாங்க தெரியுமில்ல அவங்க, இப்போ அவங்க இருந்து 15 வருஷம் ஆச்சு, அவங்க எல்லாம் விடுதலை பண்ணுறாங்க. என்னடா விடுதலை பண்ணுறேன்னு கேட்டால், அவங்கெல்லாம் பிராமணர்கள், ரொம்ப நல்லவர்கள், அவங்க வந்து எதை தெரியாமல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு யார் சொல்கிறா, பிஜேபி எம்எல்ஏ சொல்கிறாப்பிலங்க. அது மட்டுமல்ல, நீதிமன்றம் அதே டைரக்ஷன் கொடுக்குது. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நீதித்துறை யார் கையில் இருக்குது? யோசித்து பாருங்க, அந்த அம்மாவை கொலை பண்ணது உண்மை, அந்த அம்மாவுடைய குழந்தை கொலை பண்ணது உண்மை, அவனை சேர்ந்து சில பேர் கொலை பண்ணியிருக்கிறாங்க, கற்பழிச்சிருக்காங்க, கற்பழிக்கப்பட்டதை அந்த பெண்மகளை சொல்லுகிறார். இவ்வளவு இருந்து நீதித்துறை வந்து அவன் தூக்கி ஆயுள் தண்டனையை போடாமல் வெளியிடுறாங்க அப்படின்னா என்ன, நீதித்துறை யார் கையில் இருக்கிறது? அங்க வந்து பாபர் மசூதி இடித்தீர்கள், அங்கேயும் நீதித்துறை கண்ணை மூடி கொண்டிருந்தது. இங்க அந்த பொண்ணு பேர் என்ன, பில்கிஸ் பானு, அந்த அம்மா விடுதலை, அந்த கொலை குற்றவாளிகள் விடுதலை செய்தது நீதித்துறை கண்ணை மூடி கொண்டிருக்கிறது. இப்படி ஆயிரம் ஆயிரம் இருக்கிறது. அப்ப இது எல்லாம் அவங்க கையில இருக்கனால எதா விஷயம் வாங்க. இப்ப பிபிசி என்பது நல்லா கேட்டுக்கிறீங்க, பிபிசி தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து ஒண்ணு பிரிட்டிஷ்காரன் மட்டும் சொந்தம் இல்லை, வெள்ளக்காரன் மட்டும் சொந்தம் இல்லை, அவங்க பொதுவான செய்தியை, உண்மையான செய்தியை கொடுப்பாங்க. தப்பா இருந்தா வழக்கு தொடுக்க சொல்லுங்க, தைரியம் இருந்தா வழக்கு தொடுக்க வேண்டியதான். நமக்கு
ஏங்க இப்போ ஒரு நிறுவனம் வந்து சொல்லுது அதானி வந்து இப்படி ஏட்டி போட்டு செய்யறாப்புல சொல்லுதுல்ல, அவன் போய் வழக்கு தொடுக்கிறோம் தொடுக்கிறோம்னு தொடுக்கலையே, அவன் தெளிவா சொன்ன வாடி வா வா வழக்கு போடு உன்னை வச்சுக்கிற என்ன பண்ற அப்ப போட வேண்டியதானே. இன்னொரு வெளிநாட்டிலிருந்து நம்ம சொல்லும் பொழுது நம்ம நாட்டுடைய காழ்ப்புணர்ச்சியோட சொல்லலாம். நான் ஏத்துக்கிறேன், இப்ப இந்தியா டெவலப் ஆகிட்டு இருக்கு, பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் குட்டிச்சு வர போச்சு, இங்கே இருக்கிற ஸ்ரீலங்கா குட்டிச்சு வர போச்சு. பாகிஸ்தான் இப்போ ரொம்ப சிக்கல், ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கு, பக்கத்து நாடு இருந்தாலும் கூட அது அப்படி போறதும் தப்பு, அதனால அணுகுண்டு வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு பேர் அங்கே மோடி மாதிரி அவன் கையில கிடச்சுன்னா அது வேறு சிக்கல், அதை நான் ஒரு போயிட்டு பார்த்துதான் இருக்கிறேன். ஆனால் நம்ம நாடு ரொம்ப என்ன குட்டிச்சு வர போகலை, ஏன் போகலைன்னா பேசிக்காவே இந்த சங்கி குறிப்பு ரொம்ப குறைச்சிதே, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சங்கி குறிப்பு ரொம்ப குறைச்சிதான், அவங்க நினைச்சா எல்லாம் நடக்காது. இன்னொன்று சொல்ல போனால் இன்னும் காங்கிரஸ் வந்து எதிர்வினை ஒழுங்காக ஆற்றவில்லை. அதனால யோசித்து பாருங்க, இன்னைக்கு இந்த பிஜேபி கும்பல் அவ்வளோ பெரிய கலவரத்தை பண்ணியிருக்கிறாங்க, குஜராத் கலவரத்தை பண்ணியிருக்கிறாங்க, இன்னைக்கு சொல்கிறாங்க. அதானிக்கு ஃபுல்லாக இங்கே பாருங்க, இவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருங்க வெளிநாட்டில் பல கம்பெனி, இவரே போய் ஒரு சுற்றுப்பயணம் போனார்ல கோட் சுட்டு மாட்டி, நீங்கள் என்ன நினைச்சிங்க? எல்லாம் வந்து புரோக்கர் வேலை பண்ணியிருக்காருங்க, போய் ஒவ்வொரு நாட்டிலும் போய் பேசுனது எங்களுக்கு ரெக்கார்டு இருக்கு. ஆமாங்க, பிரதமர் தான் புரோக்கர் வேலை பண்ணார். புரோக்கர் என்ன, இவர் வந்து ஒரு கம்பெனிக்கு போய் அங்கே போய் அவங்களுக்கு உட்காந்து எங்க ஆளுக்கு வேலை கொடுங்க, எங்க ஆளு நல்லா செய்வேன் அப்படின்னு ஒரு வேலை பார்த்துருக்காரு. எங்க மறுக்க சொல்லுங்க பார்ப்போம், இப்போ நான் சொன்னது வந்து தப்புன்னா எங்களை வழக்கு தொடங்குங்க, நீங்க ஒன்றும் பயப்பட, நீங்க ஒன்றும் ரெஸ்பான்சிபிள். நாங்கள் முழுக்க முழுக்க மோடி ஒரு புரோக்கர், அதானியின் புரோக்கர் நான் சொல்றேன்ல, நாங்கள் ஓப்பனாக சொல்றோம்ல, ரெக்கார்ட் வச்சிருக்கவங்க எல்லாமே வரட்டும்ங்க அவங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, நீ நாட்டுப்பட்டுன்ற தேசப்பட்டுன்ற அப்போ நீ உண்மையான ஒழுக்கம் சார்ந்தவனாக இருக்க வேண்டும் இந்த மக்களுக்காக. அதை விட்டுப்பட்டு நீ இந்த பிரார்த்தனை பித்தலாட்டம் பண்ணுறீங்கன்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியம், யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த விஷயத்த பேசாம ராகுல் காந்தி, அதாவது காந்தி ஃபேமிலியில வந்து ஏன் நேரு வரல? அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான பேச்சு, இது குழந்தைய கூட தெரியும். ராகுல் காந்தியுடைய தாத்தா யாரு? நேரு. நேரு தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ ஏதோ ஒரு தாத்தா, ஓகே நேரு தான், ஓகே பிரச்சனை இல்லை. நேருடைய மகள் தான் இந்திரா காந்தி. அவருடைய கேள்வி என்னன்னா, ஏண்டா நேருன்னு வைக்காம காந்தின்னு வச்சுன்னு கேட்கிறாப்புல, பெரிய அறிவாளி கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்பா, அவங்க மா கணவன் பேரு தான் பிரகோஷ் காந்தி, ஃபெரோஸ் காந்தின்னு இருக்குதே பேரு, ஃபெரோஸ் காந்தின்னா கணவன் பேரை தானே மனைவி வைப்பாங்க. அந்த காந்தி, இந்த காந்தி இல்ல, நல்லா கேட்டுங்க, மகாத்மா காந்தி இல்ல, அதுதான் காந்தே தான். அது உச்சரிப்புல காந்தி காந்தி வந்துருச்சு, அப்படியே எல்லாம் சொல்லிட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல இதுல என்ன பிரச்சனை? சரி, பேருனால என்ன பிரச்சனை? அவங்களுக்கு நேரம் வர்றேங்க, பேருனால என்ன பிரச்சனை? ஏ, நீ பிரார்த்தனை பண்றீங்களப்பா, நீ பித்திராட்டம் பண்றீல, அவங்க எதுவும் பண்ணா எல்லாம் யோசிச்சு பாருங்க. நாட்டுக்காக உயிரை விட்டவர் யாரு? இந்திரா காந்தி அம்மையா? நாட்டுக்காக உயிரை விட்டவர் யாரு? ராஜீவ் காந்தி. அதுல சில முரண்கள் இருக்கலாம், நான் உள்ள போக விரும்பல. நாட்டுக்காக உயிரை விட்டுருக்காங்க, இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, என்னங்க சொல்றாரு? தீவிரவாதத்தாலும் விருப்ப அரசியலும் என் தந்தை இழந்து நான் நாட்டை பாதுகாப்பேன் அப்படின்னு அந்த வழியோடு பேசுறாருல, அப்ப அதை பாராட்டணும்ல. அப்ப ஊழலின் முகமே யாருன்னா அதை சொல்றது பதில். ஒரு பிரதமர் நேர கேட்டா அதுதான் பதில் சொல்லணும். உங்கள்கிட்ட இதை பாடுற அப்படின்னா, இது வந்து எப்படி தெரியுமா, இதே சங்கிய குறிப்பு, சங்கிகளுக்கு இதே தான் வேலை. நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நேரடியாக உங்களை அட்டாக் பண்ணுவாங்க, உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. நீ ஏன் புளி சட்ட மாட்டேன்னு கேட்பாங்க, நீ ஏன் பச்சை சட்ட மாட்டேன்னு கேட்ப, கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். இது இங்கே இருக்கிற சங்கி, இங்கே அண்ணாமலையில இருந்து இங்கே இருக்கிற ரெட்டியா ரொட்டின்னு ஒரு ஆள் இருக்காரு, அமித்ஷா என்ன அந்த ரொட்டி இங்கே ஒருத்தர் இருக்காரு, அவங்க ரெட்டி, அந்த ரெட்டி தான் சொல்கிறேன். அவராக இருந்தாலும் சரி, மேல இருக்க மோடியாக இருந்தாலும் சரி, அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு பூரா இதான் வேலை. கேள்வி கேட்டால் கேள்வி பதில் சொல்றதில்ல, உங்களை வந்து ஒன்றுறது. ஏங்க அதில் பேர் இதில் என்ன பண்ணா கேட்குறீங்க, ஓகேங்க, மகாத்மா காந்தி பேரை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு நாட்டுப்பற்று, இந்தியாவிலேயே முதல் முதலில் உயிரை கொடுத்தவர் யார்? மக்களுக்காக மகாத்மா காந்தி. அவர் பேரை கூட வச்சா வச்சுக்கிறோம், இல்லை என்ன பிரச்சனை? இல்லை காந்தியை கொலை பண்ணதே நீங்க தானங்க, காந்தி கொலை பண்ணது யாருங்க? அப்புறம் ஓ அதுக்காக கூட வைக்கலாம், ஆனால் அது உண்மை அல்ல, உண்மை அது அல்ல. இந்திராந்தியம் வைத்தது அவர் கணவருடைய பேர்ல வரதே வச்சாங்க, ஆனால் அப்படி வைத்திருந்தாலும் என்ன பிரச்சனை? ஆரம்ப கட்டத்தில் இந்து மகசபையில் இருந்து அதுக்கப்புறம் விலகிட்டாரு, விலகிதான் பயணம். அவர் தம்பி எழுதியிருக்கிற சுயசரிதை, நீங்க எல்லா பேரும் இந்த ஆர்எஸ் காரன் சொல்ற மாதிரி டைலாக் அது சேம் டைலாக் அடிக்கிறார். அவரே கீழே சொல்றாரு, நாங்கள் சவார்கரை சந்தித்தோம், நாங்கள் அவரோடு இரவு உணவு அறிந்தினோம், தங்கி இருந்தோம், நாங்கள் முன்னால் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தோம், நானும் எனது தம்பியும் பணி செய்தோம் அப்படின்னு யார் சொல்றா? கோவிந்தா அவன் பேரு, பேரோட சொல்ற பாருங்க, அவன் அண்ணன் அவன் எதிர்கால புக்ல சுயசரிதத்தில் நாங்க ஆர்எஸ்எஸ் இவங்க சொல்ல மாட்டாங்க வெளியில அந்த கருத்தை. பேசும்போது பாராளுமன்றத்தில் கூட அதுதான் சொல்றேன் சார், பிரதமர் மோடி அவர்கள் வந்து 9 ஆண்டுகளாவே வந்து ஊழல் எல்லாத்தையும் நம்ம விடுவிச்சிட்டோம், இந்தியாவை காப்பாத்திட்டோம். நாடே பாப்பா இந்தியா காப்பாற்றி இப்போ காலி பண்ணிட்டாங்க. வரும்போது என்ன சொன்னா தெரியுமா, ரெண்டு டைலாக் நான் எப்பயுமே மனசை வச்சிருப்பேன். மோடி தாத்தா சொன்னது, மோடி 55 தாத்தா என்னமா சொன்னாரு, ஏய் நான் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா நான் வந்து டாலர் மதிப்பு இருக்கு பார்த்தியா, அதை அப்படியே வந்து இந்தியாவோட மதிப்பு உயர்த்திறேன்னாரு. அவர் ஆட்சிக்கு வரும்போது 40 சம்திங்,
இன்னைக்கு பார்த்தா 80க்கு மேல போயிருச்சு. போயிருச்சா போலயா? அது ஏறிட்டு தான். நீ அப்ப வாய சொன்ன, வாய் சவுடால் தானே. அப்புறம் சொன்ன, எவனுமே எங்களுடைய நிலப்பரப்புக்குள்ள வரவே முடியாது. ஒரு ஒரு பிடி மண்ணை கூட அள்ள முடியாது. நான் இப்ப பார்த்தா சைனாக்காரன் இங்க ஒரு ஊரே போட்டுக்கிட்டு கொட்டையை போட்டு ஊரை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் அட்டாக் பண்றது இது இல்லை, தானே வீழ்ந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தான். அவனை போய் தான் உரண்டை இருக்கிறது. போ சைனாக்காரன் அடிச்சு வரட்டு. சொன்னாரா சொல்லலையா? நீ இளைஞர் தானே, நீ 90 பின்னாடி சொன்னீங்க. இளைஞர் அவர் என்ன சொன்னாரு? நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு நான் வேலை தருவேன். 2 கோடிக்கு ஆண்டு ஒன்றுக்கு சொன்னார்ல, அவர் கொடுக்க சொல்லுங்க. சொன்னதை எதுவுமே செய்யலங்க. சொல்லாத ஒண்ணு செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? அதானியை பெரிய ஒரு உலக அரங்கில ஒரு பெரிய முதலாளியாக ஆக்கினார். இப்ப அதோட சேர்ந்து இவரும் விழுக போறாரு. ரெண்டு பேரும் அவரும் விழுந்துட்டாருங்க, இவரும் விழுந்துட்டாரு. இப்ப மக்கள் தெரிஞ்சு போச்சு. மக்கள் எப்படியுமே நல்லதை புரியுதோ புரியலையோ, இது மாதிரி விஷயம் வந்து எல்லாம் அங்கே பேசுவாங்க. இப்போ எல்லாம் பேசுகிறாங்களா? எங்கள் அதானி வந்து அவருக்கு என்ன சொந்தக்காரரா? அவரும் குஜராத், இவரும் குஜராத்ன்றாங்க. ஏதோ ஏற பிள்ளைங்களாம் ஏதோ ஒரு படத்தில் வந்து இவர் படுத்துக்கிட்டு இருக்காரு, பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. அவர் மனைவிட்ட போய் ரொம்ப கையை கொடுத்து அவர் பேசியிருக்காரு. அதே மாதிரி அவர் அம்மா செத்தது கூட போயிட்டு அப்படியே வந்துட்டாரு. ஆனால் அவங்க குடும்ப மேரேஜுக்கு 3 நாள் அங்கே தங்கியிருக்கிறாரு. எல்லாம் ரெக்கார்டுங்க அப்படின்னு மக்கள் பரவலாக பேசுகிறாங்க. எல்லாம் அது குறிப்பாக நார்த் இந்தியாக்காரன் எங்கிட்ட ஒன்றும் இல்லை. நம்ம மோடி என்றைக்குமே இங்கே மறந்துட்டான். மோடி ஒரு சிவாஜி கணேசனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறேன். ஆனால் அது ஒன்றும் பெரிய சிவாஜி கணேசன் நடிகர் திலகம், அவருடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் பார்க்குறேன். ஆனால் அங்கிட்டு இருக்கிறவங்க கூட அப்போ அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. அப்போ அதானிக்கும் இவருக்கு நெருங்கிய உறவு இருக்குது. அப்போ ஏதோ பண்ணுறாங்க. நண்பர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்கள் தலைவரும் வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார், திருமாவளவன் பேசியிருந்தார். அதானி வந்து ஒரு நண்பர் இல்லை அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு அப்படி கேட்டிருந்தாரு. ஏன் அப்படி சொல்லணும்? அது எப்படி சொல்ல முடியும்? அது எப்படியும் சொல்ல முடியும்? இவர் தான் அதானி தானே, இவர் இவர் தானே அவர். அவர் கம்பெனி நடத்துறது இவருக்காக தாங்க. இவர் கம்பெனி நடத்துறது எதுக்காகன்றீங்க? இந்தியாவை ஆட்டையை போடணும். இன்னொருங்க, இது ஏன் சொல்லணும்னா முக்கியமான கருத்து நான் பற்றி நான் வருது. புரட்சி அம்பேத்கர் வந்து ஒரு கருத்து சொல்லுவார், இந்த நாடு நாசமாக போவதற்கு இனியும் வருங்காலத்திலும் போனாலும் போவதற்கு முக்கியமான காரணங்கள் 2. ஒன்று முதலாளித்துவம், இன்னொன்று சனாதானம். எப்படி சொல்லிக்காருங்க அந்த காலத்தில்? இந்த முதலாளித்துவம் அதிகமாச்சு. முதலாளிகள் வரலாமுங்க, 100 முதலாளி இருக்கலாம், 1000 முதலாளி இருக்கலாம். அது காம்படிட்டிவ், எல்லாரும் ஒன்றா நசுக்கி ஒரே முதலாளி வந்தானா அவன் நினச்சது செய்வான்ல, அது அந்த நாட்டுக்கு சீர்கேடுன்றாரு. இன்னொன்று என்ன? சனாதானம். சனாதானம்ன்றது என்ன? சாதி. அப்போ நல்லா கேட்டுங்க, உலகத்திலேயே முதல் ஊழல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாதி தான். அதே பெரிய ஊழல், அதுக்கு அடுத்த ஊழல் இன்னைக்கு நீங்க பண்ணிக்கிறது அந்த அதானி அம்பானி குரூப். நீங்க சொன்ன இந்த 2 விஷயமே பாத்தீங்கன்னா முதலாளித்துவமா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியிலேயே முதலாளித்துவம் அதிகமாயிருச்சு. அதுல வந்து நம்பர் 1 இப்ப யாரு இருக்காங்க உங்களுக்கே தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு பண்றாங்க, ஆளுங்கட்சியோட மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் உங்களுக்கே தெரியும். அதே சமயத்துல வந்து சனாதனம், அதே சனாதனம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இருக்கு. இப்போ வந்து சேலத்துல சேர்ந்த ஒரு திமுக பிரமுகர் வந்து கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு ஒரு பையனை வந்து அசிங்கமா திட்டினாரு. அதே மாதிரி நாசருங்கிற ஒரு அமைச்சர் உங்களுக்கு தெரியும், அவரும் வந்து சேரையாலையை எடுத்துட்டு வந்து சுத்தி போட்டு இருந்தாரு. அதாவது ரெண்டுமே வந்து உங்களோட கூட்டணியில் இருக்கிற கட்சிக்குள்ளயும் இருக்கு. ஏன் அதை பத்தி அதிகமா பேச மாட்டாரு சங்கத்தமிழ்? ஆமா ஆமா, நாங்கள் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கிறேன். ஏங்க, அதிகாரம் எங்கெல்லாம் குவியப்படுகிறதோ அந்த அதிகாரத்தை வந்து பயிர்ந்தளிக்க வேண்டும் என்பதற்காக விடுதலை சிறுத்தை கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறான். நீ என்னமோ புதுசா அங்கேயே சொல்றீங்க, எங்க தலைவர் வந்து கொடுத்த பேட்டிங்க, இது மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் தயாரிப்பு நிறுவனம்லாம் சில ஆட்களின் கையில் மட்டும் இருக்கிறது, அது தவறுன்னு சொன்னார்ல கூட்டணி யாராவது சொல்லுவாங்களா? ஒண்ணு நீ சொல்ற பாயிண்ட்டுக்கே வர்றேன், இன்னொரு 2வது பாயிண்ட் சொல்ற கேளுங்க. ரெண்டாவது பாயிண்ட் சேலத்துல வந்து பிரச்சனை ஆயிப்போம். சேலத்துல பிரச்சனை வந்ததுமே முதல் எடுத்ததுமே அந்த ஆளை வந்து இப்படி பண்றாங்க தெரிஞ்சு டிஎம்கே பண்றாங்க, அங்க வச்சு கேமரா வச்சு எடுத்ததே எங்க விடுதலை சிறுத்தைகள் தெரிஞ்சுக்கிறீங்க. என் கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் இமயவர்மன் பேரோட சொல்றேன்ல, தூக்கி உள்ள ஓட்டம்ல அவன டிஎம்கே இருந்தாலும் அது எங்க நடந்தாலும் நாங்க செய்வோம், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனைங்க. 2 நாளைக்கு முன்னாடி தலைவர் மீட்டிங் பேசுறாருங்க, ஒரு பிஜேபி ஒரு கொலகாரன் வந்து என் கட்சியுடைய ஒரு இளைஞனை வந்து கொலை பண்ணி போடுறேன் திருவாரூர் ஊர்ல. அந்த மேடையில சொல்றேன், என்ன சொன்னார் எங்க தலைவர் அந்த மேடையில, ஏன்னா எங்க கொடியை பார்த்தா மட்டும் உங்களுக்கு கசக்குது, எங்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு இனிக்குதான் கேட்கிறாரு. யாரை பார்த்து கேட்கிறாரு? யாரை பார்த்து கேட்கிற? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சங்கிகளை பார்த்து கேட்கிறாரு. அப்புறம் நாங்க இங்கே வாயெடுத்து கிடக்க மாட்டோம், கட்சி நடத்துவது இந்த மக்களுக்காக. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மனிதர்களுக்கும் அதிகாரம் என்பதன் கட்சியின் கோட்பாடு. அதுக்காக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தவறு நிகழ்ந்தா கேட்போம். ஆனா தளபதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாராட்டுகிறோம். அவர் முறையா இருக்கிறாருங்க. அவர் எங்க பேசினாரா? அவர் எங்க சாதி ரீதியா பேசுறாரா? இல்ல அவர் எங்க எங்களை இழிவாக பேசுகிறாரா? இல்ல இல்ல, கட்சிக்குள்ள லூசு பேர் இருப்பாங்க நிறைய பேரு. நான் சொல்லல, நேரில் சொல்லல, திராவிட முன்னேற்ற கழகத்துல சில சங்கிகள் இருக்கிறாங்க. அது சேலத்தை ஒரு என்ன பேச்சு பேசினா பாருங்க. இன்னமும் சொல்ல போனா பிஜேபி காரங்க கூட அப்படி பேச மாட்டேன், அதை கூட மோசமா பேசினா விட்டு அடிச்சிருப்பான் பொறுக்கு. ஆனா இன்னைக்கு வந்து சாதி ஒழிப்புல எங்க கட்சி ஒழுங்கா செயல்படுதோ செயல்படலையோ, இல்ல புரட்சி அம்பேத்கர் கோட்பாடுகள் செயல்படுதோ செயல்படவில்லையோ, ஆனா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா நல்லா செயல்படுது.
சோசியல் மீடியா எங்கேருந்து கேட்ச் பண்ணிடுது. ஏன் வன்பொழுது நினைச்சுனா அங்கேருந்து எடுத்துறாங்க, கேமரா வந்து எடுத்துறாங்க எடுக்கலையா, அதே மாதிரி இப்படி பேசினா எடுத்து போடுறாங்க. ஆக மொத்தம் வந்து புரட்சி அம்பேத்கருடைய கோட்பாடுகளையும் எழுச்சி தமிழ் கோட்பாடுகளையும் இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிற சயின்டிபிக் வேர்ல்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, நான் வெரி சிம்பிளாக சொல்கிறேன் பிரதர், இல்லை உங்கள் மாலைமலர்ன்றது பெரிய செய்தி நிறுவனத்துக்கு நேரடியாக சொல்கிறேன், தலைப்பு ஸ்டாலின் கூட நான் அனுப்பிவிடுறேன், இறை என்பனுடைய நண்பர் அவர் அனுப்பிவிடுறேன். எங்களை பொறுத்த வரைக்கும், விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும், நீங்கள் திராவிட கோட்பாடுகளை உள்வாங்கி இருக்கிறீர்கள், தந்தை பெரியாருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி இருக்கிறீர்கள், அறிஞர் அண்ணா கோட்பாடுகளை உள்வாங்கி இருக்கிறீர்கள், அதை விட புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை களமாடி கொண்டிருக்கிறீர்கள். இதனாலே உங்களோட கூட்டணியில் இருக்கிறான், உங்களை எதிர்க்க எதிர்ப்பவர்கள், நீங்கள் எதிர்த்து கொண்டிருப்பவர்கள் சங்கிகள், சங்கிகளை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக உங்களோட கூட்டணியாக இருக்கிறோம். அதனாலதான் வந்து எங்களுடைய பிறந்தநாள் மேடையிலேயே எங்கள் தலைவர் தலைவர் ஸ்டாலின் பார்த்து சொல்றாரு, நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு பிஜேபி ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறாதீங்கன்னு. அது தலைவர் ஸ்டாலின் அடிச்சார்ல, தைரியம் அடிச்சார்ல, நான் டாக்டர் மு கலைஞர் கருணாநிதியின் பையன், நான் போய் அங்கே அவன் காலெல்லாம் ஒழிக மாட்டேன் சொன்னாலும் சொல்லலையா, எந்த காம்பரன்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னார்ல. அப்புறம் எனக்கு உங்களுக்கு பிரச்சனை, எவனாவது அங்கே ஒரு இருக்கிற செய்யறாங்க இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு கூட மலத்தை வந்து தண்ணிக்குள்ளே கலந்தாங்க, இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் தான் இருக்குது, வழியோடதான் பேசி கொண்டு இருக்கிறோம். அப்புறம் அதுக்கான ஒரு வாயெடுத்து கிடைக்கவில்லை கூட பார்த்தீங்கன்னா, முதல்வர் போய் பார்க்கல, சரி அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அவங்களும் போனீங்க. இல்லை அந்த அம்மா போச்சு, கடைசியாக போச்சு, முன்னாடி போய் வந்து அதுதான் அதுதாங்க சாதி தாங்க. அதான் என்ன சொன்னேன், இந்தியாவில் முதல் ஊழல் சாதி, இரண்டாவது உடல் இப்ப இருக்கிற சங்கி குறிப்புகள். ஆனா நீங்க வந்து நடந்து முடிந்ததுமே எங்க தலைவர் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாரு. எங்க நடத்தினாரு? அந்த ஸ்பாட்லயே போய் அந்த ஊர் புதுக்கோட்டையில நடத்தினாரு. அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்க தலைவர் எல்லா பொறுப்பாளையும் அனுப்பி விட்டாரு. நான் வந்து மதுரை மாவட்டத்தில் என்னுடைய தலைமை நடந்துச்சு, தலைவருடைய தலைமையில் சென்னை நடந்துச்சு, எல்லா மாவட்டத்திலும் நடத்திருக்கிறான் கரெக்டா. அது போக ஒரு வாரத்திற்கு முன்னால் நானும் போயிருந்தேன், எங்க தலைவர் அங்கே போயிருந்தாரு, அங்கே போய் அந்த மக்கள்கிட்ட இருந்து பேசினாரு, அவர் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டாரு, அங்கேயும் கடுமையான தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அது ஏன் நாம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், ரொம்ப சிம்பிள், இந்த போலீஸ் இலாக்காக்குள்ள சங்கிகள் நிறைய இருக்கிறாங்க. நான் அதை சொல்றேன்ல, ஐஏஎஸ் ஆபீசருக்குள்ள சங்கிகள் இருக்கிறாங்க. அதனாலதான் தலைவர் ஸ்டாலின் நேற்று ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு, எல்லா அதிகாரம் உள்ள அந்த பொறுப்பாளர்கள்லாம் வர சொல்லி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர்லாம் வர சொல்லி என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் நல்ல நல்ல திட்டம்லாம் கொண்டு வந்துருக்கிறேன், திட்டத்தை கொண்டு போக பாருங்க, இடையில வந்து தடுக்காதீங்க அப்படின்னு இருக்காரு. அப்ப ஏன் அதை சொல்லணும் தேவை என்ன இருக்கு? சங்கி குறிப்பு உள்ள இருக்கிறாங்க, அவனை போய் எப்படி திருத்த முடியும்? இப்போ நீ என்ன நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு வச்சுங்களேன், ஒரு பேய் சொல்கிறேன், இல்லை நீ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு வச்சுங்களேன், உங்கள் மனசுக்குள்ளே சங்கி கோட்பாடுகள் அப்படியே ஜம்முன்னு இருக்குங்க. ஆனால் வெளியில் வந்து ஒரு ஐபிஎஸ் மாதிரி காட்டுக்கிறத என்ன கண்டுபிடிக்கலப்பா, எவிடன்ஸ் கிடைக்கலப்பா அப்படின்னு எழுதி வச்சுட்டு பேசுகிறேன். அதெல்லாம் ஆளு நிறையா பேர் இருக்கிறாங்க, அதை நான் பேரை சொல்கிறோமா, அது ஒரு நாளாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஏன் வந்து என்ன கண்டுபிடிக்காமல் ஏன் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அது சில பேர் காரணம் தான். அப்போ அப்படி செய்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். இது தலித்துக்கு மட்டுமல்லங்க, தலித்து பிரச்சனையை பார்க்காத இன்னும் சுருக்கி தலித்துகளுக்கு மட்டும்தான் கலந்து, தமிழ்நாட்டில் யாருக்கு நடந்தாலும் நாங்கள் கேட்போம், இதே எங்கள் கோட்பாடு. நாங்கள் இந்த விஷயத்தில் வந்து மனிதநேயத்தோடு தான் பார்க்குறோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு குடிக்கிற தண்ணியில் தண்ணி வர வச்சிருக்கிறீங்க, இது வேற பயமாக இருக்குது ரைட்டா, தண்ணிக்குள்ளே என்னத்தை கலந்தாங்கன்றது இல்லை சொல்கிறேன், நீங்கள் அப்படி செய்ய மாட்டேங்க. ஆனால் அங்கே நான் போனேன்ல, அங்கே இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் தண்ணியை பார்த்து பயப்படுதுங்க. எங்கள் தலைவர் இப்போ ஏன் சாப்பிட்டார் தெரியுமா வீட்டில்? ஆனால் ஆக்சுவலாக அவருக்கு வந்து டைம் இல்லை, அடுத்து போக வேண்டியிருக்கு, இன்னும் நிகழ்ச்சி இருந்தால் கூட அவரே வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்றாரு. ஏன் சாப்பிட்டாருன்னா உங்களுக்கு தெரியாது, நான் முதல் முதல் சொல்கிறேன், அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் தண்ணியை குடிக்க மாட்டேங்கிறான். அந்த மைண்ட் செட்டிங்கில் வந்து எல்லாம் வந்துட்டு போகிற சின்ன சின்ன குழந்தைங்கள கேட்குங்களா, அது என்னப்பா அப்படின்னு கேட்குங்களா, சொல்லுங்களேன் இது மாதிரி மரத்தை வந்து தண்ணியை கலந்து அப்போ இன்னும் கலந்துருக்குறாங்களா, ஆளுக வர்றாங்க போட்டு தண்ணி குடிக்கல, அதனால தான் அவர் பக்கத்தில் பாருங்க, அந்த இதிலே உங்களுக்கு தெரியும், போட்டாலே தண்ணி எடுத்து குடிப்பார், தண்ணி எடுத்து குடிப்பாருங்க. அப்போ நாங்கள் அவ்வளவுக்கு மக்களோட மக்களாக போய் நான் களமாடி கொண்டிருக்கிறேன், நீங்கள் போகிற போக்கில் அடிச்சு விட்றீங்க, நாங்கள் கூட்டணி இருக்கலாம் வாய முடிக்க, அப்படிலாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, தலைவர் சொன்னாக சுட்டுப்பாங்க. மக்களுக்காகத்தான் கூட்டணி, மக்களுக்காகத்தான் கூட்டணி, கூட்டணிக்காக ஒன்றும் மக்கள் இல்லை. அப்போ மக்களின் நலன் கருதி மக்களுடைய ஒரு நல்ல வாழ்க்கைக்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம். அதை நான் மீண்டும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். பேனா வைக்க முடிவு பண்ணிட்டாங்க, சரி கடற்குள்ளே வச்சா என்ன பிரச்சனை, டெக்னிக்கலாக பேசுங்க, நீ இன்ஜினியராக என்ன, நீ என்ன போகிற, சென்னையை நோக்கி வருகிற கிராமத்திலிருந்து வருகிற சுற்றுலா சார்ந்தவர்கள் அதிகமாக வருவது புரட்சி தலைவர், புரட்சி பண்ணால் என்ன பிரச்சனை இல்லை, புரட்சி தலைவருடைய அந்த இதை பார்க்கறது. இந்த பிஜேபிக்காரன் புள்ள அவர் கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அவ்வளவு எதிர்க்கும் பொழுது எதிர்த்து நின்று அவருக்கு உறுதியாக இருந்த ஒரே தலைவர் இந்தியாவிலேயே டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிங்க. இந்து சமய அறநிலைத்துறையோட அமைச்சரும் சேகர்பாபு வந்து கோயிலுக்குள்ள போனாரு, பழனி ஆண்டவர் கோயிலுக்குள்ள போனாரு, கருவறைக்குள்ள போயிட்டு வந்திருக்காரு. அதை வந்து இவங்க எப்படி சொல்றாங்கன்னா,
அதுக்குள்ளே போயிட்டு வந்தது வந்து தவறு, அதுக்காக வந்து பிராட்சித்தமாக நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எப்படி பார்க்க சங்கி அம்மா